இன்னைக்கு வந்து சின்னதாக ஒரு ஷார்ட் அப்டேட் விட்டுருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்டேட் உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக இருக்கேன். நம்ம நினச்ச ஒரு சில விஷயங்கள்லாம் நெஃப் பண்ணியிருக்காங்க. பட் இது எவ்வளோ தூரத்துக்கு பேலன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் அவங்க சைடில் வந்து பண்ணியிருக்காங்க. எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள். இப்போ ரீசெண்டாக அந்த மிராய்டு நெஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் வந்து 1.14.1.4 ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி 12 போல் அப்டேட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இவ்வளோ வந்து அப்டேட் ஆச்சுன்னு நான் பார்க்கல. ஸோ தப்பாக எடுத்துக்கிறீங்க ஓகேங்களா. கிளேசியன் வந்து நெஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இதை லைட்டாக மெயின் ஓட்டமாக இருக்குது. இதை லைட்டாக பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கூட இன்னொரு இதில் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ அதை டீட்டெயிலாக கொடுக்குறேன். கிளேசியனோட ஐசிக்கல் ஸ்பியர் டேமேஜ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிஎல் சேடோட இந்த எஃபெக்ட் வீக் பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் அம்ப்ரியானோட மெயின் லுக் கூல்டவுன், அப்புறம் ஸ்னர்லோட டேமேஜ், இன்டலினோட மெயினாக இன்டலினோட ஸ்னைப் ஷாட்டை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றிலே டேமேஜ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்புறம் கிராவிட்டி கூல்டவுன், மூன்லைட், மெயின்லி நிறைய போக்கி பண்ணியிருக்காங்க. கிளஃபபிள், மிராய்டன், அப்புறம் சிசர் வந்து பஃப் பண்ணியிருந்தாங்க. ஐரோனோ மேபி ஏதாவது ஸ்கின் ஏதாவது கொண்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாரி கொஞ்சம் பஃப் பண்ணியிருக்காங்க லைட்டாக. க்ரீடியன் பஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில பக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதான் போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை தான். ஸோ நான் இதை அவங்களோட அஃபிஷியல் இதுலேயே போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் நான் வெப்சைட்லேருந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வீடியோஸுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஓகே ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துருக்க புது பேட்ச்சில் வந்து உங்களுக்கு கிளேசியனோட அட்டாக் ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஐசிக்கல் ஷெயில் உள்ள அட்டாக் ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க. பட் நான் ஸ்கார்ஃப்லாம் வச்சு செக் பண்ணுவேன். ஏன்னா நார்மலாக இருந்ததுலேருந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஸ்கார்ஃபு ஒரு சில அட்டாக் ஸ்பீடு விஷயங்கள் வச்சுருக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் செக் பண்ணலை. ஏன்னா நான் ஸ்கார்ஃப் வச்சு நம்ம ஐசிக்கல் ஸ்பியர் விளையாடுவோம் அப்படின்னா ஸ்கார்ஃப் வச்சுருப்பேன். ஸோ ஐசிக்கல் ஷேடை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அது பெருசாக இல்லை இது தெரியல. பட் ஆனால் பேசிக்காட்டு அதோட அட்டாக் ஸ்பீடை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐசிக்கல் ஸ்பியர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக டேமேஜ் பண்ணும். ஸோ அதையும் டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹெச்பி பேஸில் வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணக்கூடியதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் அம்ப்ரியான் பார்த்தீங்கன்னா அம்ப்ரியானோட மீன் லுக் வந்து முன்னாடி கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருந்துச்சு. அந்த ரேஞ்ச் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஃபோர் சின்ன டிஸ்டன்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எம்என் போட்டிருக்காங்க. மேபி மில்லிமீட்டர் ஆர் சம்திங் ஓகே சரிங்களா. பட் ஆனால் அதோட ரேஞ்ச் முன்னாடி இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு அதில் வீடியோ ஷார்ட் கூட போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் அதோட கூல்டவுன் கூட மீன் லுக்கோட கூல்டவுன் வந்து முன்னாடி 8 செகண்ட் இருந்தது. இது 9 செகண்டாக இப்போ மாற்றிருக்காங்க ஓகேங்களா. உங்களுக்கு இதுலேயே வந்து நீங்கள் இப்போ ரேங்கெல்லாம் நார்மலாக ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் எம்ப்ளம்ஸ்லாம் வச்சுருக்கும் போது இந்த கூல்டவுன் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறோம். இப்போ உங்களுக்கு 8 செகண்ட் நார்மலாக இருக்கக்கூடியது. லைக் முன்னாடி வந்து 7 செகண்டாக உங்களுக்கு எம்ப்ளம்ஸ் இருக்கும்போது வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 9 செகண்ட் இருக்கக்கூடிய கூல்டவுன் இருக்கும்போது 8 செகண்ட் அப்படின்னு இருக்கும் கண்டிப்பாக. 8 செகண்ட், 8.5 செகண்ட்ஸ்னு இருக்கும் ஓகேங்களா. அப்புறம் ஸ்னர்ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னர்ல் வந்து நார்மலாகவே உங்களுக்கு அட்டாக் அண்ட் ஸ்பெஷல் அட்டாக் வந்து டேமேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அந்த ஸ்னர்லோட வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது. ஸோ அந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் நெஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அம்ப்ரியன்ஸ் ரொம்ப ப்ரோக்கனாக இருக்குது அப்படின்னு அது கொஞ்சம் நெஃப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்புறம் இன்டலியனோட ஸ்னைப் ஷாட் வந்து ரொம்ப அதிகமாக டேமேஜ் கொடுத்தது. ஸோ அதை வந்து மொத்தமாக டிக்ரீஸ் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க நியாயமாக ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு க்ளோஸ் ரேஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி டேமேஜ் இருக்கும். கொஞ்சம் ஒரு மிட் ரேஞ்ச் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும்போது எவ்வளோ ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் என்ன டேமேஜ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு நான் இதில் வீடியோலேயே காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏன்னா இது நார்மலாக வச்சுருக்க சின்ன இதில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில இது எம்ப்ளம்ஸ் இன்னும் பூஸ்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதுலேருந்து சின்ன வேரியேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப பெருசாக இருக்காது ஓகேவா. அதுக்கப்புறம் கிளஃபபிளோட மூன் லைட்டை வந்து கொஞ்சம் நெஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நெஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இப்போதைக்கு பேலன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடவே இதில் அந்த இது இல்லை, உங்களுக்கு அந்த கிராவிட்டியோட கூல்டவுன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. கிராவிட்டியோட கூல்டவுன் இப்போ 9 செகண்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இதில் எம்ப்ளம்ஸ் இருக்கனால அதோட கூல்டவுன் டிக்ரீஸாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ நார்மலாக அதோட கூல்டவுன் 9 செகண்ட் இருக்கும் கிராவிட்டியோடது ஓகேங்களா. அப்புறம் மிராய்டன் வந்து இப்போ தான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரீசெண்டாக வந்தால் போக்கி ஏன் பெருசாக அவங்க எதுவுமே பண்ணாமல் தான் இருந்தாங்க.
பட் இது எதுக்கு இப்போ நெஃப் பண்ணாங்க அப்படின்னு தெரியல, மேபி அவங்களுக்கு அது மேல விருப்பம் இல்லையா என்னன்னு தெரியல. ஓகேவா, மிராய்டனோட பீமோட டேமேஜ் கொஞ்சம் நெஃப் பண்ணியிருக்காங்க. நார்மலா அதோட பீம் வந்து நார்மலான பீமோட டேமேஜ் நெஃப் பண்ணியிருக்காங்க, பிளஸ் பூஸ்ட் அட்டாக்கோட டேமேஜ் நெஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட டிக்கை பொறுத்து அதோட டேமேஜ் இருக்கும், ஸோ அதையும் கொஞ்சம் நெஃப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தண்டர் அந்த தண்டர் அட்டாக்கோட கூல்டவுனாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 8 செகண்ட் வந்து இப்போ 10 செகண்டாக மாற்றிட்டாங்க. ப்ளஸ் அந்த எனிமியை வந்து ஸ்லோ பண்ணக்கூடிய ஸ்லோ பண்ணும் அவங்கள. ஸோ அதுவும் வந்து முன்னாடி இருந்தது ரொம்ப நெஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 30% நார்மலாக இருக்கும், ஸோ அது வந்து 10% மாற்றிட்டாங்க. தண்டர் ப்ளஸ்ஸாக வரும்போது 50% இருந்துச்சு, ஸோ அதை இப்போ 20% மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் தெரியல, பார்ப்போம் இனி மேட்சஸில் எப்படி இருக்குன்னு தான் தெரியும். அப்புறம் சைத்தர் சிசர், ஸோ இது வந்து எதுக்காக பஃப் பண்ணாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஓகேங்களா, பட் இதில் ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, மசில் பேண்டுக்கு வந்து கூல்டவுன் இப்போ இல்லாதனால நார்மலாக இதோட ஏன்னா சைத்தர்ஸ் சாரியும் வந்து பஃப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பேசிக் அட்டாக் மான்ஸ். ஓகேங்களா, பேசிக் அட்டாக் மான்ஸோட இதுவே வந்து அந்த பேசிக் அட்டாக் போடும்போது அதோட மசில் மெயினாக நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட பூஸ்ட் அட்டாக் ட்ரிகர் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால ஸோ இதோட பூஸ்ட் அட்டாக் வந்து மசில் பேண்டோட கொஞ்சம் டொய்ஸ் எல்லாம் இதாச்சுது அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ டொய்ஸ் எல்லாம் அது இதாகாது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, ப்ளஸ் இதோட ஸ்வாட் டான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்வாட் டான்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதோட அட்டாக் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், ஸோ டேமேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி. அதே போல் டபுள் ஹிட் போடும்போதும் அதோட அட்டாக் ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும், அட்டாக் டேமேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரிசார் வந்து மசில் பேண்ட் வந்து சாரியோட ஒவ்வொரு எல்லாமே பேசிக் அட்டாக் இருக்கு. சரியா, சாரி பேசிக் அட்டாக் தான் மெயின் அப்படிங்கிற இருந்துச்சு. ஸோ இப்போ அது பேசிக் அட்டாக்ன்றதுனால மசில் பேண்ட் எனி டைம் ப்ரோக் ஆச்சுது அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அப்படின்னா மசில் பேண்ட் அங்கே ட்ரிகர் ஆகலை, ப்ரோக் ஆக தான் செய்யும், பட் அதில் ட்ரிகர் ஆகாமல் அது கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ அதோட அட்டாக் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக் அட்டாக் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அட்டாக் நைட் அந்த மாதிரிலாம் வச்சு ரன் பண்ணும்போது இன் ஸ்கோப் லைன்ஸ் அது கூடலாம் கொஞ்சம் நல்லா ட்ரிகர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அப்புறம் கிரீடியன் பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் சீட் வந்து இப்போ பஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த போக்கு வந்து முன்னாடி வந்த போஸ்டில் பயங்கர அட்டகாசம் பண்ணிச்சு, இப்போ ரீசெண்டாக யாரும் பெருசாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயானோ இதை கொஞ்சம் பஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டாக் ஸ்டேட்டஸ் பஃப் பண்ணியிருக்கனால கொஞ்சம் நிறைய பேர் எடுப்பாங்களா தெரியல, பார்ப்போம். ஓகேங்களா, அப்புறம் ஹூப்பா அந்த மசில் பேண்ட் இதில் நிறைய போக்கு, ஏன்னா மசில் பேண்ட் வந்து உங்களுக்கு கூல்டவுனே இல்லை அப்படின்னு வரும்போது வந்து உங்களுக்கு நிறைய போக்குக்கு இது ப்ரோக் ஆகும்போது கொஞ்சம் அவங்களோட நார்மலான அவங்களோட பேசிக் ஸ்டேட்டஸ் வந்து மொத்தமாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதனால் இப்போ ஹூப்பானாலும் ஹூப்பா பேசிக் அட்டாக் மான் தான். ஸோ இது இப்போ அன்பவுண்ட் ஆச்சுதுன்னா அது அதிகமாக அதோட மூவ்ஸ் வந்து அப்படி டேமேஜ் பண்ணும்போது அதிகமாக அது இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ அது யாருக்கு அது ப்ராப்பராக எல்லாரையும் அட்டாக் பண்ணலை, இந்த பேசிக் அட்டாக் அட்டாக் பண்ணாமல் இருந்துச்சு அப்படிங்கிற இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அந்த பக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டார்கெட்டையும் தனி ஈச் டார்கெட்டையும் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பேசிக் அட்டாக் அட்டாக் பண்ணோன்னு. அப்புறம் ஜெங்காரோட வில்லோஸ் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய மூவ் இருக்கும்ல, அது வந்து ஹெக்ஸ் மூவ் வந்து ரீசெட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது முன்னாடி இடையில வந்து அது பக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வில்லோஸ் வந்து உங்களுக்கு ஹெக்ஸை ரீசெட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ ஏர்லி கேம் கொஞ்சம் இன்னும் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் லீஃபியானோட ஏரியலைஸ் போட்டுட்டு, ஏன்னா ஏரியலைஸ் போட்டதுமே நீங்கள் உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அட்டாக் வரும். ஸோ அந்த பூஸ்ட் அட்டாக்ஸில் வந்து அனிமேஷன் இருக்குது. ஸோ அந்த அனிமேஷனால கொஞ்சம் அந்த பூஸ்ட் அட்டாக் அடிக்கும்போது டிலே ஆகுது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த அனிமேஷன் இல்லாமலே நீங்கள் அவங்கள ஹிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் ட்ரெவனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹான்லீச் வந்து கரெக்டாக போக்குமான வந்து எடுத்துகிட்டு போக மாட்டேங்க அப்படின்ட்டு ஏதோ பக் இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் கிளியர் பண்ணியிருக்கதா போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் பிளேசிகன் ஆகிடணும், பிளேசிகன் இது நான் வித்தியாசமாக நினச்சேன், நான் அவரோட என்னன்னு தெரியாமல் வித்தியாசமாக நினச்சேன்னு நினைக்கிறேன். பிளேசிகனோட ஓவர் ஹீட் வந்து நான் நினச்சேன்னா ஓவர் ஹீட் சார்ஜ் பண்ணும்போதே அடுத்தது வேணால் ஆட்களை லைக் டைரக்ஷன் திருப்ப முடியுமா அப்படின்னு நினச்சேன், பட் அப்படி எதுவும் பண்ண முடியல. ஸோ சார்ஜ் ஏம் பண்ணிட்டோம்னா ஓகே தான், மேபி அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சைடு வைப்போம்ல அது வந்து மேபி பக்காக இருந்துச்சா என்னன்னு தெரியல, எனக்கு அப்படி எதுவும் இருந்த மாதிரி தெரியல முன்னாடி.
அப்படி ஏதோ இருந்திருக்கா என்னன்னு தெரியல. ஸோ இதையும் சேஞ்ச் பண்ணியிருக்கதா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து இவ்வளோதான் பஃப் நெஃப் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஏ இந்த இந்த பேட்ச் வந்து உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்காக தான் இருந்துச்சு, அவ்வளோ மோசம்லாம் இல்லை ஆக்சுவலி இல்லைங்களா. உண்மையிலே ரொம்ப நல்ல பேட்ச் அப்படின்னே சொல்லலாம். ஏன் நல்லா தான் இருக்கு. ஸோ பாப்பா இனி ரேங்க் நமக்கு மெயினாக மாற்ற வேண்டிய விஷயமே என்னன்னா மேட்ச் மேக்கிங். சோலோக்கு மேட்ச் மேக்கிங் வந்து கொஞ்சம் சரியாக ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அந்த நமக்கு என்ன நார்மலாக பார்த்தா எல்லாருக்குமே இப்போ நான் ஒரு சைடில் போகிறேன்னா அது எனக்கு ப்ளூ டீம்னு தான் காமிக்கும். ஸோ ஆக்சுவலாக அதை நம்ம சேவ் ரீப்ளே கொடுத்து நம்ம ஸ்பெக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் லாஸ்ட் எண்டில் தான் காமிக்கும் அது வந்து ஒரிஜினலான ப்ளூ டீம் எது ஒரிஜினலான ரெட் டீம் எதுன்னு. அந்த இதுலேயே பார்க்கும்போது என்னென்னா ப்ளூ டீமாக இருக்கவங்க எல்லாம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக கொஞ்சம் நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணுவாங்க, நல்ல லெவல் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ரெட் டீமோட டீம்மேட்ஸ் மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து கொஞ்சம் நியாயமான லெவலில் இருப்பார், மற்றபடி உள்ளவங்க எல்லாம் புது பிளேயர்ஸ், 200 மேட்ச் 100 மேட்ச் அந்த மாதிரி ரொம்ப மோசமான பிளேயர்ஸாக இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒருத்தரால் அந்த 4 பேரும் மேய்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது தான் இல்லையா. ஆப்போசில அவங்க எல்லாம் ஓரளவு அதாவது ரொம்ப சூப்பராக விளையாடலாம் அப்படின்னாலும் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி விளையாடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தரால் அந்த 5 பேரையும் அடிக்க முடியாது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மேட்ச் மேக்கிங் சிஸ்டத்தை கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ இங்கே 4 பேர் ரொம்ப மோசமாக போட்டதா, இங்கேருந்து ஒரு 2 பேர் அங்கே போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நியாயமாக விளையாடல, ஒரு 2 பேர் இங்கேயும் போட்டால் 2 சைடும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ அது கொஞ்சம் நல்லா நியாயமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ மேட்ச் மேக்கிங் இதாக கொஞ்சம் சரியாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் அடுத்த அப்டேட்லாம் அப்படி எதுவும் சூப்பராக கொண்டு வராங்களான்னு பார்ப்போம் கண்டிப்பாக ஓகேவா. இதில் இதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்துச்சுனாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தனாலும் மறக்காமல் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெட்டராக பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மீண்டும் நம்ம இன்னொரு அற்புதமான வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய், சி யூ, டேக் கேர் காய்ஸ், லவ் யூ சோ மச், காட் பிளஸ் யூ.